வணக்கம் நலம்பாழ ஈஸ்வரி உடலில் தோன்றும் வழிகளை உடனடியாகவும் நிரந்தரமாகவும் குணமாக்கும் அனைவர் வீட்டிலும் அவசியம் இருக்க வேண்டிய அதிசய மருந்தான மின்சார தைலத்தின் பலன்களையும் தயாரிக்கும் முறை பற்றியும் பார்ப்போம் வியாதிகள் ஆரம்ப நிலையில் இருந்தால் இந்த மருந்து முற்றிலும் குணமாக்கும் நாட்பட்ட வியாதி உள்ளவர்களுக்கு அவசரகால மருந்தாக செயல்படும் முப்பதுக்கும் மேற்பட்ட வியாதிகளை குணமாக்கும் மின்சார தைலத்தை அவரவர் தேவைக்கு தகுந்தாற்போல பயன்படுத்தி பலன் பெறலாம் ஒற்றைத் தலைவலி சளி இருமல் கக்குவான் விக்கல் அஜீரணம் பித்தம் மாதவிடாய் கோளாறுகள் சொறி சிறங்கு ஆறாத புண்கள் மூட்டுகளில் வலி போன்ற பிரச்சினைகளுக்கு மின்சார தைலத்தை பயன்படுத்தி குணமாகும் முறைகளை பார்க்கலாம் சாதாரண காய்ச்சலுக்கு மூன்று முதல் ஐந்து சொட்டு தைலத்தை தண்ணீர் அல்லது பாலில் கலந்து கொடுக்க காய்ச்சல் குணமாகும் கடுமையான காய்ச்சலுக்கு முற்றிய வேப்பம் பட்டையை கஷாயம் வைத்து அதில் மூன்று துளி விட்டு மூன்று நாட்கள் கொடுக்க காய்ச்சல் குணமாகும் விஷக்காய்ச்சலுக்கு நாட்டுச் சர்க்கரையில் மூன்று சொட்டுகள் விட்டு மூன்று மணி நேரத்திற்கு ஒரு முறை காய்ச்சல் நிற்கும் வரை கொடுக்கலாம் தலைவலிக்கு இஞ்சி சாற்றில் தேன் கலந்து மூன்று துளி மின்சார தைலம் விட்டு கொடுக்க தலைவலி போகும் டிபி ஆஸ்மா சளிக்கு ஆடாதோடை கஷாயம் அல்லது ஆடாதோடா மணப்பாகுடன் மணப்பாவுடன் கால் டீஸ்பூன் தேன் கலந்து அதில் மூன்று துளி தைலம் கலந்து குணமாகும் வரை சாப்பிடலாம் கக்குவான் இருமலுக்கு தேன் அல்லது நன்னாரி சர்பத்தில் இரண்டு துளி விட்டு குடித்துவிட்டு தொண்டையில் தைலத்தை தேய்த்தால் சரியாகும் உள்நாக்கிலும் லேசாக தடவலாம் இப்படி சரியாகும் வரை செய்து வரலாம் அஜீரணத்திற்கு குளிர்ந்த நீரில் இரண்டு துளி தைலம் சேர்த்து எடுக்கலாம் வாந்திக்கு எலுமிச்சப்பழ சாருடன் தேன் கலந்து மூன்று துளி விட்டு கொடுக்க வாந்தி நிற்கும் வயிற்றுவலிக்கு ஐந்து துளி வெந்நீரில் கொடுக்க வலி போகும் விக்கலுக்கு சூடான பாலில் மூன்று துளி விட்டு கொடுக்க விக்கல் உடனே நிற்கும் ஆண்மை குறைபாடு நீங்கி தாது விருத்தியாக வெண்ணெயில் மூன்று துளி விட்டு காலை மாலை சாப்பிட்டு வரலாம் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் அதிக உதிரப்போக்கு இருந்தால் பசு வெண்ணையில் மூன்று துளி மூன்று வேலை கொடுக்கலாம் பித்தத்திற்கு எலுமிச்சை இலை அகத்திக்கீரை சம அளவு எடுத்து கஷாயம் வைத்து முப்பது மில்லி கஷாயத்துடன் மூன்று துளி விட்டு ஐந்து நாட்கள் சாப்பிட பித்தம் சரியாகும் கரப்பான் சொறி சிறங்குக்கு நிலாவரை சூரணம் கால் டீஸ்பூன் எடுத்து ஒரு துளி விட்டு சாப்பிட வேண்டும் வேப்ப எண்ணெயில் கொஞ்சம் தைலத்தை விட்டு கலந்து ரணங்களில் மேல் பூச குணமாகும் நாள்பட்ட ஆறாத புண்களுக்கு தினந்தோறும் நன்றாக புண்ணை கழுவி துடைத்து விட்டு முப்பது மில்லி வேப்பை எண்ணெயில் பத்து துளி விட்டு ரணங்களில் தடவ புன் ஆறும் ஒற்றை தலைவலி தலையில் நீர் கோர்த்து மண்டை கணம் ஜலதோஷம் மூக்கடைப்பு சீதளம் இந்த பிரச்சனைகள் இருந்தால் வெந்நீரில் மூன்று துளிகள் விட்டு குடிக்க வேண்டும் இம்மருந்தை வழியுள்ள இடங்களில் நன்றாய்ச் சூடேறும்படி தேய்ப்பதுடன் ஒரு துண்டு துணியில் இம்மருந்தை நனைத்து கண் இமையின் மேல் தடவி கண்ணீர் வந்த பின் மூக்கில் வைத்து முகர வேண்டும் மேற்கூறிய வியாதிகள் ஐந்து நிமிடத்தில் பறந்து போகும் கண்ணில் பட்டுவிட்டாலோ கடும் எரிச்சல் உண்டாகும் அப்போது குளிர்ந்த நீரில் எரிச்சல் தணியும் வரை கண்களை கழுவினால் சரியாகும் சளியுடன் ரத்தம் வந்தால் தேங்காய் பாலுடன் ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து இரண்டு துளி மின்சார தைலம் காலையிலும் பின் மாலையில் தேங்காய் பாலுடன் நெய் கலந்து இரண்டு துளி கொடுக்க குணமாகும் காலை தேன் மாலை நெய் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் முழங்கை முழங்கால் வலி மூட்டு இடுப்புகளில் வலி முடக்குவாதம் பக்கவாதம் வெரிக்கோஸ்வைன் வாயு கோளாறுகள் என்று உடலில் வலி இருந்தால் சுக்கு கஷாயத்தில் மூன்று துளி விட்டு குடித்துவிட்டு வலி உள்ள இடத்தில் ஓரிரு சொட்டுகள் விட்டு தேய்க்கலாம் வெந்நீரில் பத்து சொட்டு விட்டு குளித்து வர உடல்வலி போகும் வயதானவர்களுக்கு நூறு மில்லி தேங்காய் எண்ணெயுடன் பதினைந்து சொட்டுகள் கலந்து வைத்து கொண்டு பயன்படுத்த எரிச்சல் இல்லாமல் சாந்தமாக வேலை செய்யும் நாம் பயன்படுத்தும் பல்பொடி மற்றும் பேஸ்ட் எதுவானாலும் அதில் சுமார் பத்து சொட்டுகள் விட்டால் போதும் ஆயுளுக்கும் பல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராது பல்லாட்டம் பல்வழி ஈறு வீக்கம் ஈறுகளில் சீழ் மற்றும் ரத்தம் வடிதல் வாய் துர்நாற்றம் போன்ற பிரச்சனைகளும் தீரும் பல்வலி இருந்தால் தைலத்தை பஞ்சில் தொட்டு வலியுள்ள பல்லின் மேல் வைத்து எச்சில் விழுங்காமல் சிறிது நேரம் அப்படியே இருக்க வேண்டும் பின் பஞ்சை எடுத்துவிட்டு வெந்நீரில் உப்பு போட்டு வாய் கொப்புளிக்க பல்வலி உடனே சரியாகும் கோமா நிலையில் இருப்பவர்களுக்கு தைலத்தை நெற்றி பொட்டுகள் பிடரி மற்றும் தலைக்கு இரத்தம் கொண்டு செல்லும் முக்கிய இரத்த நாளங்களின் மேல் ஓரிரு சொட்டுகள் விட்டு தொடர்ந்து தேய்த்து வர நல்ல முன்னேற்றம் காணலாம் அடிப்பட்டு வீக்கம் இரத்தக்கட்டு ஏற்பட்டால் தைலத்தை அந்த இடத்தில் தாராளமாக தடவி விட வேண்டும் கண்டிப்பாக அழுத்தி தேய்க்க கூடாது காலையில் தடவி மாலையில் வெந்நீரில் குளிக்க வேண்டும் மாலையில் தடவினால் காலையில் வெந்நீரால் குளிக்க வேண்டும் இத்தனை பழங்களை தன்னுள்ளே கொண்டுள்ள மின்சாரத்தைலம் செய்ய தேவையான பொருட்கள் புதினா உப்பு என்கிற மென்தால் உப்பு பத்து கிராம் ஓம உப்பு என்கிற தைமால் உப்பு பத்து கிராம் கட்டி கற்பூரம் என்கிற பூச்சூடம் ஐந்து கிராம் பச்சை கற்பூரம் ஐந்து கிராம் மேற்கூறிய அளவில் தைலம் செய்ய நூறு ரூபாய் செலவாகும் எல்லா பொருட்களும் நாட்டு மருந்து கடைகளில் தாராளமாக கிடைக்கிறது ஒரு கண்ணாடி பாட்டிலில் நான்கு பொருட்களையும் ஒன்றாக கலந்து நன்றாக குளிக்கினாலே நீராக உருகிவிடும் இவ்வளவுதான் அதிசயமான மிகவும் வீரியமான மின்சார தைலம் ரெடி மிக முக்கியமான குறிப்பு தைலம் மிகவும் எரிச்சலை கொடுக்கும் மென்மையான தோல் உள்ளவர்கள் தேங்காய் எண்ணெயில் கலந்து பயன்படுத்தலாம் தைலத்தை குழந்தைகள் கை தூரத்தில் வைக்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் போன்று இன்னும் பல ஆரோக்கியம் சார்ந்த எளிய குறிப்புகளை தொடர்ந்து பெற நலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் என்றும் நலம் வாழ ஈஸ்வரி நன்றி வணக்கம்